Hi friends, this is Ungal Pyramid IAS Academy Karaikudi. The best coaching center for civil engineers, the most successful institute for TNBSC Engineering Service Exam. Nama next foundation course kaana admission nadaiverugirathu. Next foundation course vandu 16/7/2021 la thodangi irukku. Appadigra nalla seidiyoda adutha nama current affairs pagudhiki pogalam. இன்னைக்கு தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில உலகின் ஒரே பொதுமுறையான திருக்குறள்ங்கிற தலைப்புல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் பால் அறத்துப்பால், முதல் இயல் பாயிர இயல்ல அதிகாரம், இன்னைக்கு இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 11 பார்க்க இருக்கிறோம். வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. குறள் விளக்கம்: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருதலால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் அப்படிங்கிற அற்புதமான கருத்தை வள்ளுவ பெருமான் தந்திருக்காங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகள் பகுதிக்கு போலாம். இன்னைக்கு வழக்கம் போல நம்ம மூணு பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல காமனா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஹிந்து பேப்பர்ல வந்த நேம் ஆஃப் ஆர்டிகல், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி, சென்டர் சைன் லோன் பேக் ஃபார் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இன் தமிழ்நாடு, அதாவது சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோடு அப்படின்னு ஒன்று ஏற்கனவே இருக்கு. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நிதி உதவி அளிக்கிறத இன்னைக்கு செய்தியாக பார்க்கறோம். அது பேஜ் நம்பர் 4 இருக்கு சென்னை எடிஷன்ல. அடுத்த நேம் ஆஃப் ஆர்டிகல், டைரக்ட் டேக்ஸ் ரிசீப்ஸ் ஜம்ப் திஸ் ஃபினான்ஷியல் இயர். இந்த வாட்டி நம்மளுடைய டைரக்ட் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனை பத்தி நியூஸ் வந்திருக்குது, ஆர்டிகல் வந்திருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற பேஜ் நம்பர் 12 சென்னை எடிஷன்ல. அடுத்து இந்தியா டு லான்ச் டீப் ஓஷன் மிஷன், நம்ம ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க, அதை பத்தி விவாதிக்க இருக்கிறோம். அது பேஜ் நம்பர் 8 இருக்கு. அடுத்து அமைச்சரவை ஒப்புதல், த அடிஷனல் ஃபெர்டிலைசர் சப்சிடி உர மானியம் அதிகப்படுத்திருக்காங்க, அதை பத்தி பேச இருக்கிறோம். அடுத்து ONGC சிக்ஸ் கிரீன் NOD ஃபார் எக்ஸ்பிளோரேட்டரி வெல்ஸ். ONGC நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள்ல 15 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கான ஒப்புதல் கேட்டிருக்காங்க, அதை பத்தி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அடுத்து கேபினெட் அப்ரூவல் ஃபார் OFB கார்பரேட்டைசேஷன், அதாவது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு, நம்ம பாதுகாப்பு தடவாளங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து 7 நிறுவனங்களாக, பொதுத்துறை நிறுவனங்களாக மறுசீரமைப்பு செய்ய போறாங்க, அதை பத்தின நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்து வேர்ல்டு நியூஸா நம்ம பார்க்க இருக்கிறது, US பிரசிடென்ட் ஜோ பைடன் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஹோல்டு கிரேட் பவர் சம்மிட் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 11 நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து நம்ம தினமணியில வந்த நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே வரையில் உலக அறிவோங்கிற செய்தி துணுக்குகளா தொகுத்திருக்கிறோம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். வாங்க நண்பர்களே போலாம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சென்டர் சைன் லோன் பேக் ஃபார் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இன் தமிழ்நாடு, சென்னை குமரி தொழில் வழித்தடத்துக்கு 3548 கோடி கடன் வழங்கியது ஆசிய வளர்ச்சி வங்கி. இதை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏ சார், நீங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு நியூஸ் பேப்பர்ல வந்த சேம் நியூஸ்ங்கிறது நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும், அதுக்காக தான் உங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக போடுறோம். சரி, அடுத்து போலாம். பின்தங்கியுள்ள தமிழகத்தின் கிழக்கு கரையோர மாவட்டங்களின் போக்குவரத்து இணைப்பு தொழில் வளர்ச்சிகளை உருவாக்கும் சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி அளிக்கும் $484 மில்லியன் கடனுக்கான ஒப்பந்தத்தில் மத்திய அரசு புதன்கிழமை கையெழுத்திட்டது. மேற்கு வங்கத்திலிருந்து தமிழகம் வரையிலான சாகர்மாலா ப்ராஜெக்ட், சாகர்மாலா ப்ராஜெக்ட்ங்கிறது கடற்கரையோர சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தட திட்டத்தை மத்திய தொழில்துறையின் தொழில் கொள்கை மேம்பாட்டு பிரிவு உருவாக்கியது. இத்திட்டத்தின் ஒரு பகுதி சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடமாகும், அதாவது சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோட் அப்படின்னு சொல்லுவோம். சோ சென்னை கன்னியாகுமரி வழித்தட திட்டத்தில் தமிழகத்தின் 23 மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன, குறிப்பாக மதுரை தூத்துக்குடி சென்னை திருச்சி தொழில் வழித்தடங்களும் இணைந்துள்ளன, அதாவது ஏற்கனவே மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோட் அண்ட் சென்னை திருச்சி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோட் ஆல்சோ கனெக்டட் இன் திஸ் ரோட். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது, இந்த மாவட்டங்களில் உள்ள 1000 கணக்கான கிலோமீட்டரில் சிறிய சாலைகள் சுமார் 590 கிலோமீட்டர்
வரையிலான மாநில நெடுஞ்சாலைகள், எண்ணூர் தூத்துக்குடி போன்ற பெரிய துறைமுகங்கள், காட்டுப்பள்ளி காரைக்கால் போன்ற சிறிய துறைமுகங்களும் இந்த திட்டத்தின் மூலம் தரம் உயர்த்தப்பட உள்ளது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதுல முக்கியமான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சாகர்மாலா ப்ராஜெக்ட்ங்கிறது எதுக்கு, அப்புறம் சென்னை கன்னியாகுமரி காரிடார் ரோடுக்கு எந்த வங்கி வந்து நமக்கு நிதியுதவி அளிச்சிருக்காங்கிற கேள்விகள் இதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து போலாம் நண்பர்களே. The direct tax receipts jump this financial year. இந்த நிதியாண்டுல வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது நேரடி வரி, இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா வரி வசூல் ஆகிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் வாங்க. நடப்பு நிதியாண்டில் இதுவரையில் நிகர நேரடி வரி வசூல் 2 மடங்கு அதிகரித்து ₹185,000 கோடி ஈட்டியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் April 1 முதல் June 15 வரையிலுமாக நிகர அளவிலான நேரடி வரி வசூல், அதாவது ரீஃபண்ட் அளிக்கப்பட்ட பிறகு, அதாவது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ரீஃபண்ட் அளிக்கப்பட்ட பிறகு, 185,871 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது இதற்கு முந்தைய 2020-21 நிதியாண்டில் காணப்பட்ட வரி வசூலான 92,762 கோடியுடன் ஒப்பிடுகையில் 100.4%, அதுதான் 2 மடங்கு அதிகம். ஏன்னா இங்க 92,000 கோடி, அங்க பாத்தீங்கன்னா 185,000 கோடி அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 2 மடங்கு, 100.4%. இதுல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், நீங்க கொஸ்டினை போட சொல்லியிருக்கீங்க, அதை டைம் அதிகமாகுங்கிறதுனால கொஸ்டின் அந்த நேரத்துல போட்டிருக்கேன். உங்களுக்கு தனியா கொஸ்டின் டிஸ்கஷனுக்குன்னு ஒரு வீடியோ நம்ம போடலான் இருக்கோம், சோ அதுல உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்கும். இப்ப இதுலயே கொஸ்டின் ஆட் பண்ணோம்னா டைம் அதிகமாகும், நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு போர் அடிக்குங்கிறதுனால நம்ம வெறும் செய்தி இந்த இடத்துல கொடுக்குறோம், டெஸ்ட்டுக்குன்னு தனி வீடியோ நம்ம போடலாம். சரி, அடுத்து நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு இதுவரை 30,731 கோடி ரீஃபண்ட் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நடப்பு நிதியாண்டில் மொத்த நேரடி வசூலானது 216,000 கோடியாக இருந்தது. இது முந்தைய நிதியாண்டில் ₹1,37,000 கோடியாக காணப்பட்டது. மதிப்பீட்டு காலத்தில் மொத்த நேரடி வரி வசூலில் கார்பரேட் நிறுவனங்களின் வருமான வரி, இதை நம்ம இன்ஸ்டிடியூட்ல எக்கனாமியில பார்க்கும்போது நம்ம இந்தியாவில ரெண்டு டைப் ஆஃப் டாக்ஸ் பார்ப்போம், ஒன்னு இன்டைரக்ட் டாக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டின்னு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல எல்லாம் ஜிஎஸ்டி பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது வந்து டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸுக்கு ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இல்லை, இது நேரடி வரி வசூல். டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது நேர்முக வரி, அதுல இன்கம் டாக்ஸ் வருமான வரி, அதுல தனிநபர் வருமான வரி, கார்பரேட் நிறுவனங்களினுடைய வருமான வரி, தட் இஸ் கார்பரேட் இன்கம் டாக்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம டைரக்ட் டாக்ஸுக்கு வசூலாகுது. என்ன சொல்ல போனா, நம்ம எக்கானமில படிக்க வேண்டிய இன்னொரு கான்செப்ட், இந்தியாவில வந்து அதிகமான அதாவது அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த வரி வசூல் முறை, அதாவது வரித்துறை தான் அதிகமா ரெவென்யூங்கிறது எதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்ஸ் தான், டாக்ஸ் ரெவென்யூங்கிறது நமக்கு அதிகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப டைரக்ட் டாக்ஸ்ல கார்பரேட் நிறுவனங்களின் வருமான வரி கிட்டத்தட்ட 96,923 கோடியாகவும், தனிநபர் வருமான வரி தட் இஸ் பர்சனல் இன்கம் டாக்ஸ் 119,000 கோடியாகவும் இருந்தது அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுல என்ன சார் க்வெஸ்சன் வரும் அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது கார்பரேட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 100.4% 2 மடங்காக இந்த வருட வருமான வரி கணக்கு தாக்கல்ல எத்தனை மடங்கு அதிகமான வருவாய் கிடைத்துள்ளதுன்னு கேட்பாங்க. நன்றி நண்பர்களே, அடுத்து போலாம். இந்தியா டு லான்ச் டீப் ஓஷன் மிஷன், அதாவது ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டத்துக்கு ஒப்புதல். இந்த ஆழ்கடல் வளங்கள் குறித்து ஆய்வு செய்யவும், கடல் வளங்களை நிலையாக பயன்படுத்த ஆழ்கடல் தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் ₹4,077 கோடி மதிப்பில் ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கடலில் 6,000 மீட்டர் ஆழத்தில் கனிம ஆய்வு மேற்கொள்ளப்படும். பருவநிலை மாற்றத்தால் கடலில் ஏதேனும் மாறுபாடுகள் கண்டறியப்பட்டால் அது குறித்தும் ஆழ்கடல் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்படும். ஆழ்கடல் உயிரியல் ஆய்வுக்காக நவீன கடல் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும். அத்துடன் கடற்பகுதியில் அனல்மின் நிலையமும் அமைக்கப்படும். இது போன்றதொரு தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான், சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தினால கடலுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, அதே மாதிரி ஆழ்கடல்ல பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சோ அது ஓஷியானிக் அந்த ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, சோ அந்த பல்லுயிர் பெருக்கம் அந்த ஆர்கானிசமோட இன்க்ரீஸ் அது அதிகப்படுத்துறது ஆழ்கடல் பல்லுயிர் பெருக்கம்னு சொல்றது.
ஸோ அதே மாதிரி உயிரியல் நவீன கடல் ஆராய்ச்சி நிலையம், ஸோ அதே மாதிரி கடற்பகுதியில் அனல்மின் நிலையம், இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம்ங்கிறது வழிவகை செய்யுங்கிறதுனால இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. அடுத்து போலாம் நண்பர்களே. டிஏபி உரமானியம் மூட்டைக்கு ரூபாய் 700 அதிகரிப்பு, என்ஓடி ஃபார் அடிஷனல் ஃபெர்டிலைசர் சப்சிடி. இதை பத்தின ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். வேளாண்மைக்கு பயன்படும் டை அமோனியம் பாஸ்பேட்டுங்கிறது டிஏபி, டை அம்மோனியம் பாஸ்பேட். நம்ம கூட வேதியியல்ல ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்ங்கிற தலைப்புல நம்ம இன்ஸ்டிடியூட்ல அது ஒரு டாபிக்காவே நம்ம இன்ஸ்டியூட்ல எடுப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்ல டை அமோனியம் பாஸ்பேட்டு, இன்னும் சில ஃபெர்டிலைசரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஒரு டைப் தான் டை அமோனியம் பாஸ்பேட். உர மானியத்தை மூட்டைக்கு ரூபாய் 700 அதிகரிக்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக 14,775 கோடி செலவாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் வேளாண்மை பணிகளில் யூரியாவுக்கு அடுத்தபடியாக டிஏபி உரம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது யூரியா டிஏபி ரெண்டுமே அடி உரமாக வேளாண்மைக்கு பயன்படுத்துவாங்க. அடி உரம்ங்கிறது நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய டிஏபி அண்ட் யூரியா, அது வந்து என்னன்னா பேஸ் ஃபெர்டிலைசர். எதுக்கு போடுவோம்னா நமக்கு மேஜர் மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய தாவரங்களுக்கு பயன்பட வகையில நமக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் தான், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதுதான் மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்றது. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் தான் மேக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கறதுக்கு தான் யூரியா அண்ட் டை அமோனியம் டிஏபிங்கிற இது ரெண்டையும் நம்ம கொடுக்குறோம். இதுல நாட்டில் வேளாண்மை பணிகளில் யூரியாவுக்கு அடுத்தபடியாக டிஏபி, அதாவது யூரியாங்கிறது இன்னைக்கு நம்ம மத்திய அரசு அதனுடைய அதிகபட்ச விலையில வந்து 900 ரூபாய் வந்து மானியம் அளிக்கிறாங்க யூரியாவுக்கு. அடுத்தபடியாக டிஏபி உரம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு டிஏபி மூட்டை ஒன்றின் விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,700 இருந்தது. இதில் மத்திய அரசின் மானியம் வெறும் 500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப 1,200 ரூபாய் விவசாயி கொடுத்து அதை வாங்கிக்கிட்டாங்க, 500 அரசினுடைய மானியமாக இருந்தது. இதையடுத்து உர நிறுவனங்கள் டிஏபி உர மூட்டையை ரூபாய் 1,200 விற்பனை செய்து வந்தன. அப்ப அந்த மாதிரி நம்ம வழங்கினோம். அப்ப நம்ம வெறும் 700 ரூபாய் கொடுத்தோம். 500 ரூபாய் கொடுக்கும்போது நம்ம 700 ரூபாய் கொடுத்து மூட்டை எடுத்துட்டோம், 1,200 தான் விற்பனை செஞ்சாங்க. இப்ப இந்த நிலையில் அந்த உரத்தின் விலை சர்வதேச அளவில் உயர்ந்து மூட்டை ஒன்றின் விலை 2,400 அதிகரித்தது, அப்படியே டபுள் ஆயிடுச்சு. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச சந்தையில சர்வதேச நிறுவனங்கள் உர தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய பகுதி பொருள்கள் இன்கிரீடியன்ஸ் அது வந்து அதனுடைய ரேட் வந்து அதிகமானதுனால நாங்க உயர்த்த வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்றாங்க. சோ அதனால 2,400ங்கிறதுனால இந்த விலை உயர்வு விவசாயிகளை பாதிக்காமல் இருப்பதற்காக அந்த உரத்துக்கு அளிக்கப்படும் மானியத்தை மூட்டைக்கு 700 உயர்த்த கடந்த மாதம் மத்திய அரசு முடிவு செய்தது. இதன் மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 500 சேர்த்து மொத்தம் 1,200 மானியம் அளிக்க முடிவு செய்ய மேற்கொள்ளப்பட்டது. 1,200 500 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 2,400ங்கிறதுனால எவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறதுக்கு அப்படியே இன்னொரு 700 ரூபாய் சேர்த்து ஆக மொத்தம் 1,200 ரூபாய் விவசாயி செலுத்த வேண்டிய 1,200 அப்படியேதான் இருக்குது. அந்த உர மானியம்ங்கிறது அதிகப்படுத்தியிருக்கோம். அதனால விவசாயிகள் பாதிக்காத வகையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2,400 வந்து விவசாயிகளும் 1,200 மத்திய அரசும் 50-50 அந்த ரேஷியோல இந்த உர மானியம் மற்றும் விவசாயிகளுக்கு பயனடு வகையில மத்திய அரசு இந்த ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற நல்ல விஷயத்த எடுத்துட்டு போறோம். சரியா, அடுத்து போலாம். அரியலூரில் 10 ஹைட்ரோ கார்பன் நிறுவனங்கள் அமைக்க ONGC விண்ணப்பித்துள்ளது. அதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ONGCங்கிறது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் பேரு. இவங்க வந்து அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்காக நம்ம தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கு ONGC நிறுவனம் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து நெடுவாசலை சுற்றி உள்ள ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு கடந்த 2019 ஆண்டு என்ன நடந்தது அப்படின்னா பயங்கர போராட்டம் நடந்தது. அதனால அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் சமீபத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி வடக்கு தெரப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள்ல வந்து அந்த இடத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல விவசாயிகள் போராட்டத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தது. ஸோ இந்த ONGC நிறுவனம் வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுமதி கோரி விண்ணப்பம். எங்க அப்படின்னா
அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டம் பகுதியில ஒரு 10 இடங்கள்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இருக்கும். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல நெய்வேலி பக்கத்துல ஒரு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த கடலூர் மாவட்டத்துல நெய்வேலி சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு 5 பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் ஆணையம் வந்து அதுக்கு ஒப்புதல் வழங்கணும், அப்பதான் எடுக்க முடியும். அதுக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. சோ இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் வேளாண்மை சார்ந்த சங்கங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாவட்டங்கள் எடுக்கிறதுக்கு அவங்க 2004 ஆண்டே என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடம் நீங்க பாக்கணும், 2004 ஆண்டே அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஓஎன்ஜிசி நிறுவனம் உரிமம் பெற்றுவிட்டது. இந்த பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பகுதியில 10, கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி பகுதியில் 5 ஆய்வு கிணறுகளை அமைப்பதற்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம காவிரி டெல்டா ரீஜியனை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடுல இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசு வந்து காவிரி டெல்டா ரீஜியனை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வேளாண்மை அதாவது விவசாயம் தவிர வேற எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் அனுமதி வழங்காத ஒரு சூழ்நிலை தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்ங்கிறது. விவசாய தொழில்கள் விவசாயம் சார்ந்த மற்ற தொழில்கள் மட்டும்தான் மேற்கொள்ள முடியும் அந்த வேளாண் மண்டலங்கள்ல, அதுதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், ப்ரொடெக்டட் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ரீஜியன் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தது உங்களுக்கு தெரியும். சோ இந்த இந்த நடைமுறையில இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வந்து ஓஎன்ஜிசி வச்சிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இது ஒரு செய்தி. ஏன்னா ரீசெண்டா எந்த மாவட்டங்கள்ல வந்து ஓஎன்ஜிசி விண்ணப்பிச்சாங்கன்னு கூட கொஸ்டின்ல வரலாம், அதுக்காக தான். சரி, அடுத்து போல நண்பர்ல, கேபினெட் அப்ரூவல் ஃபார் ஓஎஃப்பி கார்பரேட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படின்னு சொல்றது. சோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு, இதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தமிழ்ல. சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை, அதுதான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு, பிரித்து அரசுக்கு சொந்தமான 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்களாக மறுசீரமைக்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு துறையின், அதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு இல்லையா, அப்ப அந்த மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் 41 ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்சாலையை வந்து பிரித்து அரசுக்கு சொந்தமான 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்களாக மறுசீரமைக்க மத்திய அரசு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பரிந்துரைக்கப்பட்டது. ஆக்சுவலா ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுங்கிற ஒரு ஆணையத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஆலை செயல்பட்டுட்டே வந்தது, அது மத்திய பாதுகாப்பு துறையின் கீழே நேரடியா இயங்கிட்டு இருந்தது. அத அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தடவாளங்கள் சார்புல அதை 7 பகுதிகளாக பிரிச்சு 7 புதிய பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது 7 பப்ளிக் செக்டார் யூனிட்டா, அதாவது பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷனா மாத்துறாங்க. இதையடுத்து வெடிபொருள்கள் தயாரிப்பு நிறுவனம், பீரங்கிகள், பாதுகாப்பு வீரர்களுக்கான வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனம், சிறிய ரக ஆயுதங்கள், நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் தயாரிப்பு நிறுவனம், பாதுகாப்பு வீரர்களுக்கான சீருடை, அதீத குளிரை தாங்கும் உடைகள், கூடாரம் அமைப்பதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் நிறுவனம் என 7 நிறுவனங்களாக ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை பிரித்து அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற நல்ல செய்தியை நம்ம இந்த இடத்துல. எந்த ஒரு போர்டை வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டை எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களாக பிரித்து பிரிச்சிருக்காங்கன்னு கூட கேட்கலாம், நம்பர்ல கூட கேட்கலாம் க்வெஸ்சன். நண்பர்களை அடுத்து போலாம். The world newsல முக்கியமான நியூஸ், பைடன் புட்டின் ஹோல்டு கிரேட் பவர் சம்மிட் அப்படின்றத பாக்குறோம். அது பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உலகின் சக்தி வாய்ந்த இரு நாடுகளின் தலைவர்களான, ஏன்னா ரெண்டுமே பயங்கரமான வல்லரசு நாடுகள், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் புதன்கிழமை நடைபெற்றது. அதாவது எஸ்டர்டே நடந்தது சுவிட்சர்லாந்துல ஜெனீவா நகர்ல. இதுல நிறைய விஷயங்கள் பேசிட்டே வர்றோம் வேர்ல்ட் நியூஸ்ல, அதாவது G7 சம்மிட் பார்த்தோம், அப்புறம் விவாடெக் டெக்னாலஜில நம்ம பிரைம் மினிஸ்டர் உரை பார்த்தோம். சோ இது மாதிரி ஒவ்வொரு நியூஸா நம்ம பார்த்துட்டே வர்றோம். அதுல இது முக்கியமான பங்கு வகிக்குது, ஏன்னா இரு நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பொருளாதார தடை, அப்புறம் ரஷ்யாவுக்கான சில அம்பாசிடர்ஸ் எல்லாம் நீக்கிட்டாங்க முன்னாடியே.
प्रतिनिधि इवे प्रतिनिधि तुरटा सो अंदर और मोदल पोके कड़पिच मिपे वल सीसरा मुख्य इंडम अमेरिका रश्या एंजी ओपंदम इंडम आंटन नीव मुख्य पाकन अणु आयुधर वेपन डिक्री पड़ान अमेरिका रश्या इतना ओपंद पड़ी अंदर इतनी आीसंटा मुड़पोद पेच वार्ते मीन इवर तीर्मा तुरंत अंदपंदा रेन्यूवल प्रासेस अमेरिका रश्य तूदर रश्यव अमेरिक तूदर तुर अ मीन पणियम इणय आलोचने अभी नगवल नाम पाक्रो मुख्य आयुधन उलगेमें அதே மாதிரி 4G கவுண்ட் எவ்வளவு டச் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 830 மில்லியன் சோ 830 மில்லியன் 4G கனெக்டிவிட்டி இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு அது அத வந்து 2026ல 5th ஜெனரேஷனுக்கு அத ப்ரோமோட் பண்றாங்க அப்ப 5G கனெக்ஷன் வந்து 2026க்குள்ள அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படினா 330 மில்லியன் தகவல் தொடர்பு ஏற்படுத்தணும்ங்கிறது சோ அதுதான் முக்கியமான இந்த விஷயம் ஏன் அப்படி இத சொல்லிருக்காங்க அப்படினா இப்ப COVID-19 பாண்டமிக் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நேரா ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிட்டு சில விஷயங்கள் சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கல எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டலைசேஷன் அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இப்ப நம்ம பண்ணது எல்லாமே இந்த பாண்டமிக் சிச்சுவேஷன்ல சோ அதனாலயே நமக்கு என்ன தேவைப்படுது அப்படினா இந்த கம்யூனிகேஷன் ஃபேசிலிட்டிங்கிறது அதுலயே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபேசிலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குிறதுனால Cognizant technology CTS nu solluvom Cognizant technology and others they appear to be planning for 3 million education in low skilled roles by 2022 because RPA upskilling inda edathila enna appdi paathina namma vande BPO projects adhigama inda edathila BPO na business processing outsourcing vera BPO projects adhigama and IT companies la BPO projects adhigama irukum adha business processing outsourcing na அதிகரிக்கும் அப்ப மேன் பவர் இல்லாம இல்ல ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன்லயே பண்ணும்போது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு 100 பில்லியன் டாலர்ஸ் வந்து சேமிப்பு அடையும் அதாவது அவங்களுக்கு 100 பில்லியன் டாலர்ஸ் வந்து சேமிப்பு இருக்கு எதனாலனா ஆட்டோமேஷன் வந்து இந்த ஐடி துறைகள்ல வந்து கால் பதிகிறதுனால அப்படிங்கற ஒரு செய்தியை நம்ம பார்க்கறோம் அடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் நியமனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை தேர்வு கட்டுப்பாட்டு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக கிரண் குராலா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை அரசு பணியாளர் தேர்வாணையம் புதன்கிழமை வெளியிட்டது நம்ம எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் அதுல வந்து நமக்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நியூ அப்பாயிண்டட் இருக்காங்க அதனால அவங்களை நம்ம பாக்குறோம் சோ மிஸ்டர் கிரண் குராலா ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இவர் அடுத்து பாத்தீங்கன்னா செயலாளர் செக்ரட்டரி நியமிக்கப்பட்டிருக்காங்க மிஸ்ஸஸ் பி உமா மகேஸ்வரியும் நியமிக்கப்பட்டுள்ளார்
இதுல கிரண் குராலா அவங்க வந்து மிஸ்டர் கிரண் குராலா ஐஏஎஸ் வந்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராகவும் திரு உமா மகேஸ்வரி அவர்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராகவும் இருந்திருக்காங்கிறது தான் இந்த இடத்துல நல்ல செய்தி. இதை நம்ம ஒரு வரியில் உலக அறிவோங்கிற செய்தியில பாக்குறோம். அடுத்து லண்டன் ராயல் வேதியியல் கழக உறுப்பினர்களாக தியாகராஜர் கல்லூரி பேராசிரியர்கள் இருவர் தேர்வுபட்டிருக்கிறாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய ராயல் கெமிஸ்ட்ரி கமிட்டி ஒன்று இருக்கு, அதுல வந்து ரெண்டு தமிழக பேராசிரியர்கள் அதுவும் மதுரை தியாகராஜர் கல்லூரியோட பேராசிரியர்கள் தேர்வுபட்டிருக்காங்க. அவங்க பேராசிரியர் பி தர்மராஜ் அண்ட் பேராசிரியர் பி பிரகாஷ் அப்படின்னு ரெண்டு பேரும். இவங்க பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே உயிர் மருத்துவ பயன்பாடு தட் இஸ் பயோ ஆர்கானிக் யூசஸ் சார்ந்த இரண்டு காப்புரிமைகள் காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மக்கும் தன்மை கொண்ட பாலிமர் பொருள்கள் அதாவது டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் பொருள்கள் வந்திருக்குல்ல டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் குட்ஸ் அந்த அது சார்ந்த இரண்டு காப்புரிமைகள் அது சார்ந்த அது ரிலேட்டடான ரெண்டு காப்பி ரைட்ஸ் பேட்டர்ன் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு உரிமம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில இவங்க ரெண்டு பேரும் இந்த ராயல் வேதியியல் நிறுவனங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய்வுத்துறையில ரொம்ப சிறப்பான அங்கீகாரம் அமைக்கக்கூடிய நபர்களை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராயல் வேதியியல் கழகம் வந்து உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கும் சர்வதேச லெவல்ல. ஸோ அதுதான் அதன்படி இப்ப ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து வந்து ஐபிஎஸ் ஆபீசர் போஸ்டட் ஆஸ் ஓஎஸ்டி ஆபீஸ் ஆஃப் ஸ்பெஷல் டியூட்டின்னு பேர் ஆபீசர் ஃபார் ஸ்பெஷல் டியூட்டி அப்ப ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு ஐடி டிபார்ட்மெண்ட். இவங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஜி வெங்கடராமன் இவங்க எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறையில டிஜிட்டலைசேஷன் பண்றதுதான். ஆக்சுவலா இந்த இடத்துல சைபர் கிரைமை வந்து சைபர் கிரைம் விங்கை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைமையகத்திலையும் சிறப்புற செயல்படுத்துறதுக்காக இவங்களை ஸ்பெஷல் ஆபீசரா டெபியூட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபிலிப் டு இ கவர்னன்ஸ் அட் செக்ரட்டரியேட். அதாவது எல்லா மாவட்ட காவல்துறை சார்ந்த எல்லாத்தையுமே என்னது நம்ம செயலகத்தோடு தமிழ்நாடு அரசு செயலகத்தோடு இணைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் குற்றங்களை குறைப்பதற்காக இந்த டிஜிட்டல் இ கவர்னன்ஸ்ங்கிற ஒரு ஸ்டெப்பை முன்னெடுப்பதற்காக இந்த ஐபிஎஸ் ஆபீசர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஐபிஎஸ் ஆபீசர் நேம் கேட்கலாம். அதனாலதான் மிஸ்டர் ஜி வெங்கடராமன் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த செய்தி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அமெரிக்க நீதிபதியாக நியமனம். இதுல முக்கியமா நிறைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க அதுவும் ஆஃப்டர் பிரசிடென்ட் ஆஃப் ஜோ பைடன் சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்திய வம்சாவளி அப்பாயிண்டட் நிறைய நடக்குது. அதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்திய அமெரிக்க சிவில் உரிமைகள் பிரிவு வழக்குரைஞராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சரளா வித்யா நாகலா சரளா வித்யா நாகலா பணியாற்றி வந்தார். அவர் பாத்தீங்கன்னா கனெக்டிகட் மாகாண மாவட்ட நீதிபதியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நியமனம் செய்துள்ளார். அதுக்கப்புறம் செனட் சபை வந்து இது நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அப்ப அமெரிக்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செனட் சபை இங்க எப்படி நம்ம லோக்சபா ராஜ்யசபா சொல்றோமோ அது மாதிரி அமெரிக்க காங்கிரஸ்ல செனட் சபை வந்து ஒப்புதல் வழங்கணும். இங்க எப்படி நம்ம அமைச்சரவை ஒப்புதல் சொல்றோமோ நாடாளுமன்ற ஒப்புதல் சொல்றோமோ அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு பேர் காங்கிரஸ், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு பேரு செனட் சபை. அது ஒப்புதல் வழங்கின உடனே சரளா வித்யா நாகலா அப்படிங்கிறவங்க நீதிபதியாக நியமிக்க உள்ளாருங்கிற நல்ல நியமனம் செய்யப்பட உள்ளாருங்கிறத ஒரு நல்ல செய்தியாக பாக்குறோம். அடுத்து போறது ஒரே செய்தியில் உலக வெல்வோங்கிற தகவல். அடுத்து அதிக கோல்கள் அடித்துள்ள வீரர்கள் ஏன்னா இப்ப யூரோ கப் நடக்குது, யூரோ கோப்பை கால்பந்து போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுல வந்து அதிக கோல்கள் அடித்துள்ள வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் முதல் வீரர் இப்ப ஹங்கேரிக்கு எதிரான ஆட்டத்தில் ரெண்டு கோல்கள் அடிச்சிருக்காரு நேற்று. அதோட பாத்தீங்கன்னா 11 கோல்கள் அடித்த சாதனையை வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. அதாவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் 5 சீசன்களில் இதான் ரொம்ப முக்கியம் 5 சீசன்களில் விளையாடிய முதல் வீரர் என்ற சாதனை படைத்துள்ளார். ரொம்ப முக்கியம் சார், 5 சீசன்கள்ல விளையாடிய முதல் வீரருங்கிற சாதனையை போர்ச்சுகல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பெற்றுள்ளார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அதே மாதிரி அனைத்திலையுமே கோல் அடித்த பெருமையும் இவருக்கு தான் கிடைச்சிருக்குது. அனைத்து ஆட்டங்கள்லையுமே கோல் அடிச்சிருக்கிறார். ஸோ அவர் வந்து இன்னொரு விஷயம் நம்ம அடிஷனல் தகவலா என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29,000 கோடியை இழந்தது கொக்கோ கோலா நிறுவனம். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தொலைக்காட்சிக்கு அளிக்கக்கூடிய பேட்டியில பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா வச்சிருந்திருக்காங்க டேபிள்ல,
அதை அப்படி நடத்தி வச்சுட்டு தண்ணி தண்ணி பாட்டில் எடுத்து இப்படி காமிச்சிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி குளிர்பானங்கள் தட் இஸ் கார்போனைஸ்டு கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு சுத்தமான குடிநீரை பயன்படுத்துங்கிறத ஒரு வாசகமா முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால கொக்கோ கோலா நிறுவனம் வந்து இதுல ஒரு ஸ்பான்சர். ஆக்சுவலா யூரோ கப்ல வந்து கொக்கோ கோலா நிறுவனம் ஒரு ஸ்பான்சரு. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா 29,000 கோடி இழப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு ஃபெமிலியரான பர்சன் வந்து இப்படி ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கன்னா அதுல முதல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு வீரர் செய்யும் போது அவங்களுக்கு இழப்பு வர்றது இயல்பு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே கார்பனால் செறிவூட்டிய பானங்களிடம், இங்க அவரே ஏற்கனவே ஒரு இது கார்பனால் தட் இஸ் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் பேரு, அதான் கார்பனால் செறிவூட்டிய பானங்கள் தனக்கு ஒவ்வாமை இருப்பதாக ரொனால்டோ முன்பு தெரிவித்திருந்தார். அதனால கூட செஞ்சிருக்கலாம். ஸோ அப்படிங்கிற அடிஷ்னல் நியூஸை இந்த இடத்துல பாக்குறோம். முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, அதிக கோல்கள் அடித்த முதல் வீரருங்கிற பட்டத்தை பெறுறார். அதே மாதிரி 5 சீசன்ல யூரோ கப்ல விளையாடியவர். அதே மாதிரி அனைத்து சீசன்லயுமே கோல் அடித்த பெருமையும் இவருக்கு கிடைக்குது. நன்றி நண்பர்களே. அடுத்து ஸோ இன்னைக்கு பார்த்த நம்ம எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இன்னைக்கு பார்த்ததுல பாத்தீங்கன்னா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி சம் பிளேசஸ், ஸோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி சில ரீசன்ட்லி அப்பாயிண்டட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து எதில் வரும்னா, இந்த சயின்ஸு, இப்போ இந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரி பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் நீங்கள் இப்போ இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா, அதே மாதிரி எக்கனாமிக்கில் டைரக்ட் டேக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ஒப்புதல் அது மாதிரி, அதே மாதிரி சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ சாகர்மாலா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு கீழே வருது. இந்த மாதிரி நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நன்றி நண்பர்களே. அடுத்து நீங்கள் கேட்டிருந்த சார் கொஷின் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஆதரவு நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி அதுக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி, உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி கொஷின்ஸ் போட சொல்லியிருக்கீங்க. கொஷின்ஸ் இதே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். நான் கொஷின்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 மந்த்துக்குள்ளது இல்லை 2 வீக்ஸுக்குள்ளது அப்படி வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுவோம். நன்றி நண்பர்களே. இன்று உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தந்திருப்போம்னு நம்புகிறோம். இதே உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. அதனால எங்களுடைய ஐஏஎஸ் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.